டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ், அதாவது உங்களுடைய பிசியில் இருக்கக்கூடிய என்னென்ன டிவைசஸ் இருக்குது, உங்களுடைய பிசியில் வந்து எப்படி ஒரு பிரிண்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நார்மலாக ஒன் நாட் பிரிண்டரு, எக்ஸ்பிஎஸ் பிரிண்டரு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட்டு, இது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நம்மக்கிட்ட அது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இது இல்லை, எனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டிவைஸ் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் வந்துக்கோங்க, கண்ட்ரோல் பேனலில் ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் அதில் வந்து டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸுக்குள்ளே வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா ஆடு டிவைஸு ஆட் அ பிரிண்டர் அப்படின்ட்டு இருக்கு. ஆடு பிரிண்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய பிரிண்டரோட கேபிள் இல்லைனா பிரிண்டர் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணுறதா தான், வைஃபைல இல்லைனா வந்து கேபிளில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். கனெக்ட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஆடு பிரிண்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, சூஸ் அ டிவைஸ் டு பிரிண்டர் டு அட் திஸ் டிவைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவைலபிளில் இருக்கிற பிரிண்டர்ஸ் என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது இல்லை, என்னோடய பிரிண்டர் வந்து வரலை அப்படின்னு சொன்னால் அந்த பிரிண்டர் வந்து எங்கே இருக்குது, ஸோ பிரிண்டரோட நேம் என்ன அப்படின்றது வந்து கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் அதோட வெப்சைட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா அது, இல்லைனா பிரிண்டரோட ஐபி அட்ரஸ் தெரியும்னா அதை கொடுத்து நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்க முடியும். இல்லைனா ப்ளூடூத்லையா வயர்லெஸ்லையா எதில் வந்து உங்கள் பிரிண்டரை கனெக்ட் பண்ணி எல்லாத்துக்குரியும் ஆப்ஷனும் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதே லோக்கல் பிரிண்டரோ நெட்ஒர்க் பிரிண்டரோ வந்து வேணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு பிரிண்டர் தான் இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கீங்க, உங்கள் லேப்டாப் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கீங்க, உங்ககிட்ட வந்து ஒரு கமனான ஒரே ஒரு பிரிண்டர் தான் வச்சுருப்பாங்க ஸ்கூல்லாம். ஸோ அந்த பிரிண்டர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் செட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து எந்த இடத்துல பிரிண்டர் போட்டிருக்கு, ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத வந்து எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிண்டர் போட்டை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்லை நியூ போர்ட் அப்படின்னு சொன்னால் நியூ போர்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நம்புறேன். என்ன சொன்னால் பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை பை, குட் பை.